அந்த ஃபியர்ல உள்ள அந்த எஃப் இருக்குல்ல, அது கூட இல்லாம போயிட்டு அது அதுல கிளி அந்த படத்துல, அந்த படத்துல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். பொண்ணுங்களை ஒரு 90% ஆஃப் த பப்ளிக் எப்படி படப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வாய் மூட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு நான் சொல்றேன். அதை நீங்க பார்த்துட்டு இந்த இந்த மாதிரி துப்பவரத்தை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சேதாமா ஓடி அப்படிவாங்க. நான் லேட்டஸ்டாக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் டெஸ்ட் மாலி கொடுத்துட்டே இருக்காங்க, எனக்கு கூட கடப்பாக இருக்குது. அதான் நம்மளும் டெஸ்ட் மாலி பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நான் சார் கூட கொஞ்சம் லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக இருக்கிறேன். அப்போ வந்து எனக்குள்ளே நடந்த சேஞ்சஸ் வந்து நான் டெஸ்டிமோனியலாக கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப லாங்காக போகும், அதனால நான் வந்து ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக பண்ணுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜல்லிக்கட்டு இஷ்யூ நடந்தது. லேட்டஸ்ட்டாக இல்லை, ஐ திங்க் அது கொஞ்சம் வருஷம் ஆகிட்டு இஷ்யூ நடந்தது. அந்த ஜல்லிக்கட்டு வீடியோவில் நான் பேசியிருக்கிறது வந்து எங்கள் வீடு ஃப்ரெண்ட்ஸு, நான் அதில் பேசியிருக்கிறது தமிழ், ஆனால் வந்து ஹிந்திக்காரங்க முத கொண்டு என்ன அப்ரிஷியேட் பண்ணுறது அதெல்லாம் இருந்தது. அந்த ஜல்லிக்கட்டு வீடியோவில் நான் பேசினது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினது காரணம் வந்து சாரு. அந்த ஜல்லிக்கட்டு வீடியோட டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்ல போடுறேன். நம்ம ஜல்லிக்கட்டு சேவ் பண்ணோம். நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி போராடி தான் ஜெயிக்கணும்னா இதையே நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டியா மாத்திடுவோம். போராடணும், ஜெயிக்கணும், அதுதான் கடைசி குறிக்கோள். நம்ம ஜல்லிக்கட்டுக்கும் மத்த கண்ட்ரில நடக்கிற புல் ஃபைட்டுக்கும் எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சே ஆகணும். நம்ம புல் ஃபைட்ல அப்படின்னு சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி ஏறு தழுவுதல் சொல்லணும்னா நம்மளுக்கு வெப்பன்ஸ் அளவுடைய கிடையாது. ஸ்பெயின்ல நடக்கிற புல் ஃபைட்டும் நம்ம ஃபைட்டும் பாருங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கணும். ஜல்லிக்கட்டை சேவ் பண்ணும், இதுக்கு ஜல்லிக்கட்டு சேவ் பண்ணி இதோட நம்ம எதுவும் முடியாது. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் ஃபார்மர்ஸ் தண்ணி பிரச்சனை அப்படின்னு நிறைய மீனவர்கள் தண்ணி பண்ணணும், நிறைய இஷ்யூ இருக்கு. எல்லாத்துக்கும் போராடுவோம். என் லைஃப்ல இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் அட்டன் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த வீடியோ லிங்க்கும் கீழே இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு இந்த இந்த மாதிரி துப்பவரத்தை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஜல்லிக்கட்டு வீடியோ பார்த்துட்டு ஹாப்பியா இருங்க. இட் கெயின்ஸ் லாட் ஆஃப் போல்ட்னஸ் இன் யூ. வி டு மிஸ்டேக்ஸ். அந்த ரெண்டு சேஞ்ச் அதை சொல்றதுக்காண்டி இந்த ரெண்டு வீடியோ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்து முன்னாடிலாம் நான் வந்து ரொம்ப பயப்படுவேன். பயப்படுறதுனா எப்படி, இவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்கள்ட பேசக்கூடாது, இவங்கள்ட்ட எப்படி பேசுது, அவங்கள்ட எப்படி பேசுது, அது மாதிரிலாம் நிறைய பயத்தில் இந்த தெனாலிராமன் படத்தில் சொல்லுவாங்களா, அதுதான் பயம், இதுதான் பயம் அப்படி சொல்லுவாங்களா, அதே மாதிரி எனக்கு எல்லா பயமும் இருந்தது. சார் வந்ததுலேருந்து அந்த அந்த ஃபியரில் உள்ள அந்த எஃப் இருக்குல்ல, அது கூட இல்லாமல் போயிட்டு மொத்தமாக எடுத்துட்டாங்க ஃபியரை ஃபுல்லாக. அப்புறம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட என்ன தெரியாதவங்க கிட்ட பேசுறதுலாம் பயம். இப்போ இவங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எப்படி பேசுறது, அது எப்படி தெரியாத ஆள்கிட்ட போய் நம்ம பேசுறது. இப்போ தெரியாத ஆளை முத கூட்டு நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்க முடியும், ஆக்கியிருக்கேன். அதாவது எப்படிப்பட்ட கேர்ளாக நான் இருந்தேன்னா, அவங்க ஸ்ட்ரேஞ்சர், அவங்க என்கிட்ட பேசலைல்ல, அப்போ நான் எப்படி அவங்க கிட்ட பேச முடியும். இப்போ வாழ்க்கட்டாயமா வாழ்க்கட்டாயம்னா அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி பேசுவேன் அப்படிலாம் கிடையாது, நார்மலாக ஹாய் வாயில் ஆரம்பித்து நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுருவேன். அந்த மாதிரிலாம் பழகியிருக்கேன். என் ஃபேமிலி வந்து ஒரு பாசம் வளர்க்குறதுல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரிலாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு ரிசர்வ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. கேர்ள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வளர்த்துருக்காங்க. அவங்கள்ட்ட பேசக்கூடாது, பொண்ணுனா இப்படி இருக்கணும், சத்தம் பிடிச்சிருக்க கூடாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். பொண்ணுங்களை ஒரு 90% ஆஃப் த பப்ளிக் எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அப்படி வளர்த்த ஒரு பிள்ளைய இப்படி மொத்தமாக மாத்துறதுக்கு வந்து மாறினது வந்து சாரால. இந்த விஷயத்த செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். இல்லை இந்த விஷயம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த விஷயம் ரைட்டுன்னு உனக்கு தோணுது இல்லை, உனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, செய்,
ஃபினிஷ்ட், அவ்வளோதான். டாட், ரோ படத்தில் சொல்கிற மாதிரி டாட். வீட்டுக்குள்ள ஒரு, இப்போ ஒரு ஃபேமிலினா அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஹியூமர், ஒரு என்ன சொல்ல, நகைச்சுவை அப்படின்னு ஒன்று இருக்கணும் வீட்டில், வீட்டு ஃபேமிலிக்குள்ளே. அந்த நகைச்சுவை வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை எல்லாருக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும். அதை வந்து இப்போ மாம் டேட்னா, இப்போ அம்மா அப்பானா நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ரெஸ்பெக்ட்ஃபுல் பாசம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. அவங்கள நம்ம கிண்டல் அடித்தா உடனே நம்மளுக்கு பாசம் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த அம்மா அப்பாட்ட நான் வந்து அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது எப்படின்னா, அவங்க ரெண்டும் பாசமாக பேசும்போது அவங்க லவ்வை வச்சு நான் அவங்களை டீஸ் பண்ணுவேன். எங்கே பாரு, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேசுது அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுறது. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் வைக்கப்பட்டதை பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும், அது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, சாரை பார்க்கறதுக்கு முன்னால் வரைக்கும் நான் வந்து ரொம்ப என்ன சொல்ல, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், ஒரு அமைதியான சான்ஸே இல்லை நான் வாயை திறந்து பேச, எவ்வளவு இது பண்ணுவோ அவ்வளோதான் பேசுவேன். இப்போ கம்ப்ளீட்லி ஆப்போசிட், எக்ஸ்ட்ரோவர்ட் வள பேச ஆரம்பிச்சிட்டேன், முடிஞ்சது. இப்பவும் தெரியும் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு எல்லாம் தெரியும், இப்போ பேசலாம் தெளிவாக தான் இருப்பேன். பட் அந்த அமைதி இருந்து, அந்த என்ன சொல்ல, அது ஆக்சுவலி ஏன் அமைதியாக இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இவங்கள்ட்ட பேசமா வேண்டாமா, இவங்கள்ட பேசமா வேண்டாமா, அந்த மாதிரி அமைதியாக. அப்புறம் யார் என்கிட்ட வந்து பேசுறாங்களோ அவங்க கூட தான் நான் பேசுவேன் அப்படி. அப்போ வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம், அதாவது உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லைல்ல, நீங்கள் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா. ஏத்தால இருந்து பேசினாங்கன்னா உங்ககிட்ட கண்ட்ரோல் கிடையாதுல்ல, அந்த மாதிரி. அப்புறம் வந்து நான் ஜாப் இருக்குல்ல, அது வந்து சம்டைம்ஸ் ஜாபை நியாயமாக என்னோடய க்ரோத்துக்காண்டி இல்லைன்னா ஹைக் அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி, க்ரோத் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் ரிசைன் பண்ணுவேட்டு வேறு ஜாப் போவேன். சம்டைம்ஸ் நான் கோவத்தில் ஜாப் விடுவேன். அப்படி கோவத்தில் ஜாப் விடும்போது என் கையில் ஜாப் இருக்கா இல்லையா அப்படிலாம் பார்க்க மாட்டேன், விட்டுருவேன் டைரெக்டாக. அது வந்து இந்த 30 நாள் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் 30 நாள் நோட்டீஸ் பீரியட் நான் கொடுப்பேன். கோவத்தில் இருந்தாலும் 30 நாள் நோட்டீஸ் பீரியட் கொடுப்பேன். கொடுத்துட்டு 30 நாள் வரைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க, 30வது நாளும் ட்ரை பண்ணுவாங்க, எப்படியாவது இந்த பிள்ளை டிசிஷனை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 30வது நாள் 6 மணிக்கு கூட என் டிசிஷனை மாற்ற முடியாது யாராலையும், விட்டுட்டு வெளில வந்துருவேன். கையில ஜாப் இல்ல, 30வது நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க வேலை கண்டினியூ பண்ணுதியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க, அப்பவும் வண்டையாடிடுவேன். அதுக்கப்புறம் நான் வேலை தேடுவேன் உட்காந்து, அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்புறம் வேலை தேடும் போது வலிக்கவும் பாருங்க, ஆனாலும் உட்காந்து வேலை தேடி எப்படி வேலை தேடணும் அப்படி சொல்லி கொடுத்ததும் சார் தான், எப்படிலாம் வேலை தேடணும் எப்படிலாம் இன்டர்வியூ நடணும்னு என்னெல்லாம் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அந்த மாதிரி அப்போ வந்து முதல்ல வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறதுல பயப்படுவேன். இவங்களாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அட்டன் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இன்டர்வியூனால உடனே பேக்க தூக்கி கிளம்புறது, ஏன்னா பயமே கிடையாது. என்ன கேட்பாங்க என்ன பண்ணணும் எல்லாம் தெரியும், செலக்டட் நான் செலக்டட் நோ ப்ராப்ளம், அடுத்த இன்டர்வியூ நம்மளுக்கு இன்னும் 4 இன்டர்வியூ இருக்கு, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்காண்டி அப்படி போயிடுவேன். நெக்ஸ்ட் இந்த ஜாப் சேஞ்ச் பண்ணதுக்கு வந்த தைரியம் வந்து சார்கிட்ட இருந்து வந்துச்சு. கையில ஜாபே இல்லாம நான் தேடி ஜாப் கையில் ஜாப் வச்சுட்டும் நான் தேடி இருக்கிறேன், ஜாப் வச்சுட்டும் ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் ரெண்டும் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, நான் ஜாப் விட்டு சேஞ்ச் ஆனது காரணம் வந்து நான் என்ன க்ரோத் ஹைக் எதிர்பார்க்கணும் அது என் கையில் வந்துட்டே இருந்தது. என் கூட வேலை பார்த்தவங்களாம், நான் தப்பாக சொல்லலை, அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, என் கூட வேலை பார்த்தவங்களாம் சம்வேர் அந்த பொசிஷன்லேயே இருக்காங்க, இல்லைனா அதை விட லைட் பொசிஷன் கூடியிருக்காங்க. நான் அந்த பொசிஷன் வந்து டக்கு 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 டக்கு, அவங்க ஒரு ஜாப் மாற்றதுக்குள்ளே நான் 5 ஜாப் மாற்றிடுவேன். ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஈஸியாக மெயின்டைன் ஆயிரும், ஏன்னா சொந்தக்காரங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா எல்லாம் சித்தி சித்தப்பா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாரும் பேசினா செய்யணும், எல்லாரும் ஃபங்க்ஷன் கூட தான் செய்வோம். அவுட் சைடு ஃபேமிலியும் நான் ஃபேமிலி மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல் வந்து அந்த சாரோட ஸ்பீச். அவங்கள சார்கிட்ட, சாரை பார்த்தே நிறைய படிச்சிடலாம், சார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலே நிறைய படிச்சிடலாம், சார் வாய திறந்து பேசணும்னு கூட சில நேரம் அவசியம் இருக்காது, சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும், அதை பார்த்தே நம்ம படிச்சுக்கலாம். நிறைய விஷயம் நான் அப்படி படிச்சிருக்கேன், சார் கடல் மாதிரி நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க. அந்த மாதிரி நான் வந்து இந்த அவுட் சைடு ஃபேமிலின்னு சொல்றது வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றத சொல்றேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ட்ரெஸ்ஸிங்ல ரொம்ப சேஞ்ச் ஆயிருந்தேன். ட்ரெஸ்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதில் ரொம்ப சேஞ்ச் ஆனேன். முன்னெல்லாம் வந்து சுடிதார் அந்த மாதிரி போட்டுட்டு சுற்றி விளையிறது, இப்போ வந்து எந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்ட் அப்படின்னு ஆயிட்டு, எந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்ட், ஆ கம்ஃபர்ட்டாக இருக்கணும், உடனே இன்டிசென்சி அந்த மாதிரிலாம் கிடையாது, கம்ஃபர்ட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், எந்த இடத்துக்கு எந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அப்புறம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸிங் வந்து டீசென்சியாக இருக்கா, அப்போ அதே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபோட்டோ வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர விஷயம் எக்ஸாக்டாக அந்த சொல்லுவாங்கள்ல, பிக்சரில் பார்த்தா நல்ல தெளிவாக புரியும் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வீடியோவில் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கோம்ல, ரெண்டுத்தையும் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்ல தெளிவாக தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, காலேஜ் டைமில் வந்து இந்த அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயமே தெரியாது. அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி இந்த வேர்டே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பவும் அமைதியாக தான் இருப்பேன், ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன், இனி வந்து ரொம்ப கம்மி வரது தான் தெரியும் அந்த மாதிரி. இப்போ அதே ஃப்ரெண்ட்ஸு என் கிட்ட வந்து எப்படி இவ்வளவு சேஞ்ச் ஆனேன், எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆன, எப்படி இவ்வளோ இந்த ட்ரெஸ்ஸிங்னு சொன்னோன்னு அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ட்ரெஸ்ஸிங்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்னா அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு டைம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பார்க்குறாங்கல்ல, அவங்க சொல்லுதாங்க எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இப்படி எப்படி நீ பேசுத, நீ இவ்வளோ பேசுவியா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீ தானா இது அப்படின்னு சந்தேகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அட்ராக்ட் ஆனது, அப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு மற்ற எந்த இடத்துலனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், அவங்க அட்ராக்ட் ஆக நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, அந்த விஷயத்துலேருந்து வந்த அட்ராக்டிவ்னஸ். அப்புறம் வந்து வீடியோ ஃபுல்லாக நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன், உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வர வேண்டாம், எனக்கு சார்னா அது சுரேஷ் செல்வம் சார் மட்டும்தான், அவங்கள மட்டும்தான் நான் வந்து என்னோட லைஃப் ஐடில் சார், ஒரு சுரேஷ் செல்வம் சார் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஐடில், நான் அவரை பார்த்தே நிறைய விஷயம் செய்யணும், அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. கஷ்டம்தான் தெரியும் கஷ்டம்தான், பட் அவரை பார்த்தே ஒரு விஷயமும் செய்யணும், ஒரு விஷயமும் படிக்கணும், அந்த மாதிரி ஆசை இன்னும் நிறைய இருக்குது. அவர் மாதிரி கண்டிப்பாக ஆக முடியாது. அவர் என்ன சொல்ல, சார் வந்து நான் ஹெல்ப் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கும். வேர்ல்டு ஒரு சைடில் இருக்கும்னா, வேர்ல்டு ஒரு சைடில் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்கும்னா, இவங்க கொடுக்குற அட்வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார் கூட இருக்கதே வந்து லக்கி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன், அதுதான் உண்மை, எனக்கு நல்லா தெரியும், நான் ப்ரூவ் பண்ண முடியும் என்னால். சார் கூட இருக்கதே லக்கி, மேற்கொண்டு சாரோட வேல்யூ தெரிஞ்சு சார் கூட இருக்கிறது வந்து டபுள் லக்கி. சாரோட வேல்யூ யாருக்கு தெரில, சார் கூட யார் இல்லை அவங்கெல்லாம் கொஞ்சம் அன்லக்கி, அப்படி தான் நான் சொல்லுவேன், அதுதான் உண்மையும் கூட என்ன பொறுத்தவரையில். நான் சொல்கிறது வந்து எப்படின்னா, சார் யாரை கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து சாரோட வேல்யூ தெரியும். சார் ஒன்று சொன்னாங்கன்னா அது அப்படியே நடக்கும், அங்கே சார் சொல்கிறது தெய்வ வாக்கு மாதிரி அங்கே நடக்கும். அந்த கோச்சிங் பண்ணுற சார்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும் சாரோட வேல்யூ என்ன ஏது அப்படின்னு. இந்த ஜல்லிக்கட்டு வீடியோ நான் சொல்கிறேன்னா, இது வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு வீடியோக்கு சிலரும் வந்திருந்தாங்க. இந்த ஒரு போராட்டம் நம்ம எல்லாத்தையும் மாத்தி அமைக்க வச்சிருக்கு, இன்னைக்கு உலகமே நம்மள உத்து பார்க்க வச்சிருக்கு இந்த ஒரு போராட்டம். அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக் மூலமாக தெரிய வந்துச்சு, ஆக்சுவலி நைட்டு தான் தெரிய வந்துச்சு. உடனே அதுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா அது பிளாக் ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங்லாம் ரெடி பண்ணி கடகடன்னு எல்லாம் நான் சாருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணேன், சார் நாளைக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வீடியோ ப்ரொட்டஸ்ட் நடக்கும் மும்பையில், நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உடனே எப்பி லைவ் போயிட்டாங்க, இமீடியட்டாக எப்பி லைவில் சார் போயிட்டாங்க. அதனால் மார்னிங் நாங்கள் எல்லாம் போனோம் எப்பில அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு. அங்கே வந்து கேர்ள்ஸ் இருந்தாங்க, கேர்ள்ஸு விமன் பாய்ஸ் அந்த மாதிரி ஜென்ஸ் லேடிஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து எல்லோரையும் பேச ஒவ்வொருத்தவங்களாம் பேச கூப்பிட்டாங்க. அப்போ வந்து ஜென்ஸ்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த மெயின் ஸ்பீக்கர் வந்து சொன்னாங்க, ஜென்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, லேடிஸ் யாராவது வந்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க.
ஒரு லேடி சந்திக்கல, ஒரு லேடி சந்திக்கல இன்க்ளூடிங் மீ. அப்போ வந்து சார் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. சார் இப்படி நீ கை தான் கட்டினாங்க. உடனே இப்படி சொல்லதான் செஞ்சாங்க. உடனே எந்த நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வந்தது அவர் மூலமாக தான் வந்திருக்கு. இந்த கான்ஃபிடன்ஸ் அவர் கையை காட்டினார். நான் பேசிட்டேன், கம்ப்ளீட்டாக பேசினேன். அங்கே விசில் அடிக்க பாருங்க நான் பேசும்போது அந்த வீடியோவில். இது ஆக்சுவலி இந்த மேட்டர் நான் ஏன் சொல்கிறேன்னா, விஸ்வாசம் லேட்டஸ்டாக விஸ்வாசம் படம் எல்லாத்துக்கும் தெரியும். அது ஆக்சுவலி படம் பார்க்கக்கூடாது தெரியும் தெரியும். ஆனால் வந்து அது அஜித் படம், ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், அதனால நான் வந்து போய் பார்த்தேன். அப்புறம் வந்து அந்த இதில் இவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டேன். நான் வந்து அதை அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதை ஸ்டேட்டஸாக வச்சு அப்படிலாம் பண்ணேன். அப்போ சந்தோஷமாக இருந்தது. சார் அந்த வீடியோவை பார்த்து அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நிறைய வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வாய் மூட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அது ஹாப்பினஸ் அந்த மாதிரி சாருக்கும் தெரியும். அது சார் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவ்வளோ சொன்னாலே போதும், கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால பிரச்சனை இல்லை. சார் ரெண்டு வாரத்தை பேசினா போதும், என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிடும். கிளைமேக்ஸ் சீனில் அந்த பிள்ளை வந்து அந்த மகா வந்து அவங்க அப்பாவை ஹர்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாவான். அப்புறம் வந்து அஜித் அவங்க வந்து அடிச்சர் வந்து விசில் அடிப்பாங்க. விசில் அடித்த உடனே ஸ்வேதாமா ஓடி அடிச்சாங்க. எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு சீன் ஞாபகம் வந்துட்டு. ஸ்வேதாமா ஓடி, நான் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் அந்த சீனில். சேத்தமா ஓட்டு அப்படிவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஓடும் பாருங்க, ஜெயிச்சிரும். எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சார்கிட்ட ஷேரும் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அதுல கிளி அந்த படத்துல அந்த படத்துல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, அந்த படத்துல அந்த மகா பேரு ஸ்வேதா. இது ஒரு ஷேர் பண்ணணும்னு இந்த ஸ்டேஷன் மாதிரி எதுவும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன்.